இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம், ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா அதுதான் ஆக்டிவ் இன்கம். பணம் உங்களுக்காக வேலை செஞ்சதுன்னா அதுதான் பாசிவ் இன்கம். நீங்க கேட்கலாம், அது எப்படி பணம் எனக்காக வேலை செய்யும் அப்படின்னு. இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம ஒரு சில பாசிவ் இன்கம் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உலகின் முன்னணி பங்கு சந்தை முதலீட்டாளரான வாரன் பஃபட் அவர்கள், பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது இரண்டாவது வருமானம் தரக்கூடியது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பணம் நீங்க தூங்கும் போது வளைச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா நீங்க சாகுற வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் அப்படின்னு வாரன் பஃபட் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப வாடகை வருமானம், இப்ப உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, இல்ல லேண்ட் இருக்கு, இல்ல ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், லேண்டை நம்ம செல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அதுல நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதுவும் வந்து ஒரு பாசிவ் இன்கம் தான். அது மட்டும் இல்லாம சில பேர் கேட்கலாம், என்கிட்ட இந்த மாதிரி வீடுலாம் எதுவுமே இல்லை, இந்த ஆபீஸ் வாடகைக்கு வர அளவுக்குலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா. ஒரு சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஸோ வீடியோ நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா அது நல்லா ரீச் ஆச்சுன்னா அதிலிருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பாசிவ் இன்கம். இது போக நீங்க ஒரு லாங் டேர்முக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட ஓய்வூதிய காலத்துல எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு சில பாசிவ் இன்கம்லாம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இது வந்து ஒரு சிறந்த பாசிவ் இன்கமாக கருதப்படுறாங்க. இதுல ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு, இருந்தாலும் இதுல ஃபண்ட் மேனேஜர் மூலமா நம்ம முதலீடு செய்யறோம். அதனால நம்ம நல்ல ஃபண்டா அவங்க தேர்வு செஞ்சு அது ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வைக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இதுல டிவிடெண்ட் வருமானமும் இதுல இருக்கு, இதுல ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு, இருந்தாலும் இதுல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகவே வரும். அடுத்து எஸ்ஐபி. எஸ்ஐபினா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம மாசம் மாசம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அதை நமக்கு ஒரு அமௌண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளுக்கு வரும், அதுவும் ஒரு பாசிவ் இன்கம் தான். பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ பேங்க்ல வந்து நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லயே ஃபிக்ஸ் பண்ணி அதை டெபாசிட் பண்ணிடுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கோம். அது போக அரசு பாண்டு, பெரிய கம்பெனிலாம் வெளியிடும் ஃபண்டு. ஸோ இதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அதில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா இதிலிருந்து நமக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கோம். அடுத்து பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணுறது, டிவிடெண்ட் பங்குகள். இது வந்து ஒரு பாசிவ் இன்கம் தான். ஸோ இதில் இது மூலமாகவும் நம்மளோட பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பொது நிறுவனங்கள் லாபத்தை வந்து ஈட்டும் போது முதலீட்டாளர்கள் அந்த லாபத்தில் ஒரு பகுதியை டிவிடெண்ட் வடிவில் சம்பாதிப்பாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் பணத்தை வச்சிருக்கலாம், இல்லை கூடுதலாக வேற ஒரு பங்குல நம்ம வந்து முதலீடு செய்யலாம். ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். கடந்த 5 வருஷத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வதன் மூலம் பலருக்கு பாசிவ் இன்கம் கிடைச்சிருக்கு. தங்க பத்திரத்துல நம்ம முதலீடு செய்யற மூலமா 2.5%-2.75% வரைக்கும் வருடாந்திர வட்டி வந்து இதுல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருனாலையும் நம்ம சேர்த்து வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு பாசிவ் இன்கம் நமக்கு வரும். இதெல்லாம் தான் பணம் மல்டிப்ளை ஆகிறதுக்கான வழிகள். நீங்க முதலீடு பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் ஆக்டிவ் இன்கம்ல இருந்து பாசிவ் இன்கம்க்கு வர மாட்டேங்கிறாங்க. பாசிவ் இன்கம் வேணும்னா அதுக்கான எஃபர்ட் அண்ட் முதலீடு நம்ம பண்ணணும். இப்போ நான் ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கேன், பாசிவ் இன்கம்ல வர என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி படி பணம் சம்பாதிக்க பணம் தேவை. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதலீடை நீங்க சேமிப்பின் மூலமா தான் இந்த ஆக்டிவ் இன்கம்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வர முடியும். கன்சிஸ்டண்டா ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷத்துக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை சேமிச்சுட்டு அதை சரியான இடங்கள்ல முதலீடு பண்ணிட்டு வந்தோம்னா நீங்க படிப்படியா ஆக்டிவ் இன்கம்ல இருந்து பாசிவ் இன்கம்க்கு மூவ் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் ஏன் பாசிவ் இன்கம்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி.
இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து வேலை இல்லாம போகுது. ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம வேலை இல்லாம இருக்கேன் அப்படிங்கும் போது, ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் 2வது வருமானம் தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னைக்கு ஆக்டிவ் இன்கம் ஸ்டாப் ஆகுதோ அப்போ நமக்கு பாசிவ் இன்கம் கை கொடுக்கும். நம்ம ஒரு 20-25 வயசுல வேலை செய்யற காலத்துல 100% நம்ம ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கும். ஒரு 60-65 வயசு ஆகும்போது நம்ம ரிட்டையர் ஆகிடுவோம். அந்த டைம் நமக்கு 100% பாசிவ் இன்கம் தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்.